يا عم يا عم يا عم يا ترجمة نانسي قنقر
ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எஃப்ஐஆர் வந்தேன் இங்க இந்த வருஷம் பிப்ரவரியில, இதே மாதிரி சக்சஸ் கொண்டாடினேன். ரொம்ப முக்கியமான சக்சஸ்ஸாக இருந்தது அது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் எனக்கு. ஏன்னா ஒரே வருஷத்தில் ரெண்டு படமும் எனக்கு பெரிய ஹிட்டு. இது எனக்கு முன்னாடி நடந்ததில்லை, இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நடக்குது. அண்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஆடியன்ஸ், அவங்களோட லவ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் படம் பண்ணும்போது நான் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். அண்டு மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. எங்களோட இன்டென்ஷனே அதான், இந்த படம் எடுக்கும்போது ஒரு காமெடி படத்தை தாண்டி ஒரு நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த விதத்தில் நம்ம டைரக்டர் செல்லா அவருக்கு பெரிய பாராட்டு. ஏன்னா ஒரு காமெடி படத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான மெசேஜ் வச்சுருக்காரு, அது எல்லாருக்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த படம் வந்து ஆஸ் அ ஹீரோ மட்டும் இல்லை, ஆஸ் அ ப்ரொடியூசரும் எனக்கு ஒரு பயங்கர பெருமை. ரவி தேஜா சார் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வாட்டியும் என் படத்துக்கு வந்து பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாரு. அண்டு ரெட் ஜெயண்டோட பேனரில் இது ஒரு செம்ம நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தியேட்டர் வரும்போது தான் வந்து ஒரு பயங்கர எனர்ஜி கிடைக்கிது. நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோங்கிற ஒரு பயங்கர எனர்ஜி கிடைக்கிது. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி தியேட்டர் விசிட் வரணும்னு ஆசைப்பட்றேன். கமலா தியேட்டர் எனக்கு ரொம்ப லக்கியான இடம்னு சொல்லுவேன். வேலை வந்துவிட்டா வெள்ளக்காரன் இங்கே தான் வந்தேன், கேக் கட் பண்ணேன். எஃப்ஐஆர் இங்கே தான் வந்து கேக் கட் பண்ணேன். இப்போ இது ஹேட்ரிக்னு சொல்லலாம், மூணாவது வாட்டி கேக் கட் பண்ணுறேன். ஸோ திருப்பியும் வந்து இதே மாதிரி நிறைய கேக் இங்கே வந்து கட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் சார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த கதை பண்ணும்போதே செல்லாவும் நானும் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு படி ஹீரோட ஜாஸ்தி அப்படிங்கிறது எனக்கு பிகினிங்லேருந்து கிளியராக தெரியும். தெரிஞ்சதான் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல கதைகள் பண்ணும். இப்போ ஆடியன்ஸ் தியேட்டரில் உட்காந்து ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் வேணும். நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன் இல்லைங்கிறது எனக்கு ரெண்டாவது. என் வேலை நிறையவே இருக்குது இதில். என் கேரக்டர் தப்பாக இருந்தால் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தப்பாக இருக்கும். நான் அது ஹியூமராக கேரி பண்ணோம், அது கொண்டு போகிற விதம் இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது இந்த படத்துக்கு. பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் என்ன நினச்சி இந்த படம் பண்ணணும் அது 100% வந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் முக்கியமான பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பங்கு என் லைஃப்பில் என்னங்கிறது எனக்கு தெரியும். இதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து முன்னாடி வச்சு ஒரு படம் பண்ணுவோங்கிறது தான் என்னோடய ஆசை. அதை நான் பண்ணேன். அண்ட் நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு ஆச்சரியம், பட் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா என்னால் ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற பயங்கர ஒரு சந்தோஷம். அதான் இப்போது நாங்கள் ரிலீஸ் அன்னைக்கு வந்து மதுரை போனேன். பயங்கரமாக இருந்த ரெஸ்பான்ஸு, லேடிஸோட தான் நிறைய க்ரௌடு. ஸோ அவங்களோட உட்காந்து பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி ரசித்தாங்க, அப்படி என்ஜாய் பண்ணாங்க, அப்படி கை தட்டினாங்க. எல்லாருமே வந்து என்னை பார்த்துட்டு ஷோ முடிச்சுட்டு ரொம்ப நன்றி தம்பி, எங்களுக்காக படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பினஸ் வந்து என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து வர வீக்கெண்ட் வந்து கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் ஈரோடு இந்த மாதிரி எல்லா ஏரியா போய் விசிட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்னமும் ரீச் ஆகணும் என்னோடய ஆசை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ரெஸ்பான்ஸ், எல்லா இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை இதுக்கு நான் பெருசாலாம் எடுத்துக்கல ட்ரைனிங், ரெஸ்லிங்கெலாம் படத்தில் வந்து 20 நாள் கற்றுக்கிட்டு தான் போட்டிக்கே போகிறேன். எதுக்கு போகிறேன்னு நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு படம் தெரியும், ஏன் போகிறேன்னு, யாரோட மோதுறதுக்கு போகிறேன்னு தெரியும். ஸோ அவ்வளோதான் என்னால் இது படத்துக்கு ட்ரைனிங்கே பண்ண முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப ரெஸ்டர் மாதிரி தெரிஞ்சால் தப்பாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அவன் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி மேட்ச்சுக்கு போயிருக்கிற அளவுக்கு தான் உடம்பு ரெடி பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அந்த 5 நாள் 6 நாள் தான் ட்ரைனிங் எடுத்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெஸ்லிங். ஆக்சுவலாக நான் நினச்சதோட ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிற ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னாலே அது ஒரு கஷ்டம்தான். இது பாடி கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸு. ஸோ அந்த பிளேயர்ஸோடலாம் நான் விளையாண்டேன். அவங்கக்கிட்ட சொன்னேன், பா ரொம்ப கஷ்டம்ப்பா அவங்க வேலை பார்க்குறதுக்கு, அப்படியே சரி ஏதோ ஒரு குஸ்தி அப்படின்னு தெரியுது, பட் ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்போர்ட் இது. ஆ இது கிடைச்சியா?
எனக்கு அந்த சந்தோஷம்தான். நாலு இடத்துல அவங்களோட போகும்போது ஒரு சில இடங்கள்ல அவங்களே தெரியுது, ஒரு சில இடங்கள்ல என்ன தெரியுது அவங்கள தெரியும் போது நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். என்ன தெரியும் அப்படின்னு, அவங்க இப்போ நார்த்தெலாம் போகும்போது நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்து இது பார்த்துருக்காங்க, ராட்சசன் பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விஷ்ணு விஷால் அவங்க ஒய்ஃப் தானேன்னு கேட்குறாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ என்னென்ன அதான் சொல்கிறேன்னா, இதில் வந்து இது போட்டி கிடையாது, இது என்னென்னா ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இன்டென்ஷன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பெருமையாக தான் இருக்கும் அவங்களோட வெளியே போகும்போது. அது இல்லை, அது எல்லாரும் எடுக்கணும், இல்லை எல்லாரும் எடுக்கணுங்கிறது தானே இந்த படம் எடுத்திருக்கோம். யாருக்கு அது தோணலையோ அது எல்லாருக்கும் தோணுங்கிறது தான் படம் எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லா சரி எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் இப்போ உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா, இப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் வைஃபோட பங்கு என்ன உங்கள் லைஃப்பில்ங்கிறது. அதான் உங்கள் லைஃப்பில் உங்கள் வைஃபோட பங்கு என்னவாக இருக்குதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அவங்க லைஃப்பில் அவங்க வைஃபோட பங்கு என்னங்கிறது, சக்ஸஸோ ஃபெயிலியர் அது ரெண்டாவது. அவங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளை, அந்த சப்போர்ட் நம்மளும் திருப்பி கொடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம், ஏன்னா நானும் எனக்கும் லைஃப்பில் அது உண்மையாகவே நடந்திருக்கு. நானும் வந்து என் கரியர் அப்படி தான் யோசிப்பேப்போமே, அப்புறமா தான் தோணுச்சு இல்லை நம்ம நம்மளை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது. அதுவும் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, எல்லாருக்கும் ரியலைசேஷன் தான். அந்த ரியலைசேஷனுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கேன் நான். யார் யாரோட ட்ரீம் இருக்கோ அது நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோங்கிறது தான். ஸோ அதுதான் இந்த படம் மூலமாக கன்வே பண்ணுவோம். கூட லால் சலாம் இணைகிறீங்க, அந்த படத்தோட அப்டேட் எப்படி இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்களா, நடிக்க போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி இப்போ தளபதி படத்தில் வந்து சிம்பு பாடியிருக்காங்க, அது பெருசாக இப்போ வர இருக்கு, அந்த மாதிரி எதனா அப்டேட் இதில் இருக்கா, யாரெல்லாம் பாட போறாங்களா, இவங்க கூட என்ன பண்ண போறாங்க? என்னால் அந்த படத்தை பற்றி இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, ஷூட்டிங் என்ன ஸ்டார்ட் ஆகலை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆ ஒரு அவர் பேஸ்டோ அவர் பேஸ்டோ இல்லை சார் தான் ஆக்சுவலாக என்ன வந்து இந்த கதைக்காக செலக்ட் பண்ணது எப்படின்னா, இதை நான் கதையாக வந்து ஸ்கிரிப்டாக எழுதி முடிக்கல, ஒரு ஐடியா ஒரு லைன் ஒரு லைன் இருந்துச்சு. ஒரு நாள் பேசும்போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார்னு ஜென்ரலாக பேசும்போது சொன்னேன், இது நல்லா இருக்குது டெவலப் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்த படமாக பண்ணுவோம் அப்படின்னு. சார் தான் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து உற்சாகம் கொடுத்தாங்க, அப்படி வந்தது தான் டெவலப் பண்ணதான் இந்த கதை. சார் பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஓடும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் பேசுறதுலாம் ஆக்சுவலாக நான் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் அவர் இப்படி சொன்னாரா இது பாருங்கள் அப்படின்னு காமிச்சாங்க ரெண்டு மூணு விஷயம். அப்போ நல்ல வேலை அவருக்கு படம் பிடிச்சது அப்படின்னு நினச்சேன். அவர் அதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தார். அண்ட் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி படம் ஹிட் ஆயிடுச்சு பெருசாக. எஃப்ஐஆரும் பார்த்துட்டு ஆமாம் இல்லை, அவர் சொன்னார் என்னென்னா கண்டிப்பாக இது பிஎன்சி சென்டரில் ரொம்ப பெருசாகவே போவோம், ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு அந்த இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அதே தான் நடந்திருக்கு, அண்ட் அதுதான் டிஃப்ரென்ஸ். அது வந்து யூத்துக்கும் பிடிச்சது, ஃபேமிலிக்கும் பிடிச்சது. இது வந்து ஃபேமிலி லேடிஸ் இவங்க எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருமே ரொம்ப இமோஷனல் ஆகிடுறாங்க அந்த செகண்ட் ஹாஃப். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது படத்தோட பெரிய பலம். அது அண்ணன் பார்த்தே சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல இமோஷனாகி தான் வெளியே போவாங்க படத்துலேருந்து, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அண்ட் அவர் வந்து நம்பிக்கையோட பேனர் நேம் கொடுத்தாரு, படம் வந்து பார்க்காமலே பேனர் நேம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் படமே பார்த்தாரு. ஸோ எனக்கு ஒரு பயம் இருந்தது, பட் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் நான் நம்புகிறேன். எனக்கு வைரவன் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஆக்சுவலாக, லாஸ்ட் 6 மாதமாக ஒரு டச்சில் தான் நான் இருந்தேன், வெளியே யாருக்கும் தெரியாது. ஸோ என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடிஞ்சதும் அதை நான் பண்ணேன், லாஸ்ட் 6 மாதமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அவங்க ஒய்ஃப்கிட்டே கூட பேசினேன் நேற்று, பேசிவிட்டு நான் சொன்னேன் என்ன சப்போர்ட் வேணாலும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க, குழந்தையோட படிப்பு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேற்று அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ வைரவன் கடைசி வாய்ஸ் மெசேஜ் கூட என்கிட்ட இருக்குது, அது நேற்று திருப்பி ப்ளே பண்ணி கேட்டேன். தேங்க்யூ மச்சான் அப்படின்னாரு, தேங்க்யூ மாப்பிள்ளந்தான் கூப்பிடுவார் என்ன, தேங்க்யூ மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னாரு. கடைசியாக கவலைப்படாத வைரவன், நான் எது பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னா. தெரியல சார், நான் வந்து இது இது சம்மந்தமாக நான் நடிகர் சங்கமில் எதுவுமே பேசிக்கல. கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் நான். ஆமாம் கண்டிப்பாக நடிகர் சங்கம் உதவி பண்ணுவாங்க, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அங்கே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
இல்ல இது எந்த குறிப்பிட்ட ஏதாவது இன்சிடென்ட் சொல்றீங்களா? இல்ல அதுக்கு பதில் சொல்லிடுறேன் உண்மையாவே நேத்து நடந்த விஷயம் எனக்கு தெரியாது. நேத்து நான் ஃபுல்லா வந்து ஹைதராபாத்ல ப்ரமோட் பண்ணிட்டு இருந்த படத்தை சத்தியமா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. நான் அது என்னங்கிறத கேட்டுக்கிறேன். பட் நான் எப்பவுமே எல்லாருக்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஒரு அனிமல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு மிருகம் நடிக்கும்போது படத்தில் அவ்வளோ பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ டாக்டர் வச்சு அவ்வளோத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் நமக்கு ஒரு சின்ன பர்மிஷனே கிடைக்குது. இப்போ அவங்களுக்கு, ஐ மீன் அனிமல்ஸ்க்கு நம்ம இவ்வளோ பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அப்போ நம்ம மனிதர்களுக்கு இன்னமும் பார்த்து பண்ணோம்ல. இதுதான் நான் வந்து எப்போவுமே நினைப்பேன். என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நான் எல்லாருக்கிட்ட சொல்வேன், ஃபஸ்ட்டு கேர் எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது அவசரமே கிடையாது, ஒரு தடவை நாலு தடவை சேஃப்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கும் பெருசாக அடிபட்டுருக்கு, நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு கார்டன் படம் பண்ணும்போது பெரிய அடிபட்டது, எனக்கு ஒரு பயங்கர பயம் இருக்குது எப்போவுமே ஆக்ஷன் பண்ணும்போது. கண்டிப்பாக சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்களுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்க்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் பண்ணணும், எல்லாமே நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது என்னோடய ஆசை ஆஸ் எ ப்ரொடியூசர். ஓகே, நான் தான் மூவி டூயிங் ரியலி குட் வந்து நான் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், எஃப்ஐஆருக்கு ஃபஸ்ட் இங்கே வந்தீங்க. Thank you.